டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய பாராளுமன்றில் பாலஸ்தீனருக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்குவது குறித்து வேறு யாரும் தீர்மானம் எடுக்க முடியாது என்று ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பிரச்சனையில் இருந்து வந்த முறுகல்கள் தீர்ந்து சுமூக நிலை ஒன்று உருவாகி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஆஸ்திரேலியா தன்னுடைய கடல் படையை மேலதிக பணம் ஒதுக்கி மேலும் ஒரு மடங்கு பலம் உள்ளதாக மாற்றுகின்றது சீனாவினுடைய அச்சுறுத்தல் காரணமாக. பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்க வேண்டும் இந்த யுத்தம் முடிவடைந்தவுடன் என்று சர்வதேச சமுதாயம் கூறி வருகின்றது. அமெரிக்காவும் அப்படியே கூறுகின்றது. ஆனால் இதற்கு எதிராக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய லிக்குட் கட்சி கொண்டு வந்த தீர்மானம் 120 உறுப்பினர்களுக்கு 99 உறுப்பினர்கள் ஆதரவு வழங்க பெரும்பான்மை வாக்குகளினால் வெற்றி பெற்றிருக்கின்றது. பாலஸ்தீனருக்கான இரண்டு ஸ்டேட் தீர்மானத்தை இஸ்ரேலை தவிர வேறு யாரும் பிரகடனப்படுத்த முடியாது என்பது இதனுடைய குறிக்கோளாகும். ஆகவே பாலஸ்தீனருக்கான இரண்டு ஸ்டேட் தீர்வை வேறு எந்த நாடு அங்கீகரிக்கவோ பிரகடனப்படுத்தவோ ஆதரிக்கவோ முடியாது. இது குறித்து பாலஸ்தீனர்களும் தாங்களும் மட்டும்தான் பேச வேண்டுமே அல்லாமல் சர்வதேச சமுதாயத்திற்கு இங்கு இடமில்லை என்ற முடிவிற்கு இஸ்ரேலிய பாராளுமன்றம் வந்திருக்கின்றது. கடந்த சில வாரங்களாக பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வொன்றை வழங்க வேண்டும் என்று சர்வதேச சமுதாயத்தினுடைய ராஜதந்திர வாரோட்டங்கள் முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இஸ்ரேல் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. இதேவேளை அமெரிக்க அதிபரனுடைய சிறப்பு பிரதிநிதி மத்திய கிழக்கில் வந்து இறங்கி இருக்கின்ற நேரம் அவருடைய கருத்திற்கு மாறாக இஸ்ரேலிய பாராளுமன்றில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கா இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்க வேண்டும் என்று கடுமையாக இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது. தற்போதைய நிலையில் இஸ்ரேலிய மக்கள் கூட இரண்டு ஸ்டேட் தீர்வுக்கு ஆதரவாக இல்லை. பிந்திய கருத்து கணிப்புகளின்படி 55% இஸ்ரேலிய மக்கள் பாலஸ்தீனர்களுக்கான தீர்வை எதிர்க்கின்றார்கள். 37% மக்களை ஆதரிக்கின்றார்கள். இந்த எதிர்ப்பு இருப்பதற்கான பிரதானமான காரணம் இஸ்ரேலிய பணைய கைதிகள் இன்னமும் விடுதலையாகவில்லை. அதேவேளை இவர்கள் விடுதலையாகாத நிலையில் இஸ்ரேலிய பாராளுமன்றில் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்கலாம் என்று ஆதரவு கொடுத்தால் அதைவிட பெரிய நெருக்கடியை பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய அரசு சந்திக்க முடியாது. பணைய கைதிகளை விடுதலை செய்யாமல் நாம் எதற்கும் செல்லவில்லை என்று மக்களுக்கு கூறும் விதமாக இஸ்ரேலிய பாராளுமன்றாகிய கினெசட் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் சொல்லுவதற்கு முன்னரே 2012 ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய பொது சபையில் 193 நாடுகளில் 139 நாடுகள் பாலஸ்தீனம் வாக்குரிமை இல்லாத ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் கண்காணிப்பு நாடாக இருக்கலாம் என்று அனுமதி வழங்கி அவ்வாறே அவர்கள் இருந்தும் வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே லடாக் பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அதனால் இரு நாட்டு படைகளுக்கு இடையே நடைபெற்ற மோதலும் மரணங்களும் ஒருபுறம் இருக்க இது தொடர்பாக இராணுவ ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் நடைபெற்ற பேச்சுக்களின் பின்னதாக சிறந்ததொரு இணக்கப்பாடு வந்திருக்கின்றதாகவும் எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கான இடத்தை நோக்கி இருதரப்பும் சென்றிருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இருதரப்பும் இந்த எல்லை பகுதியில் அமைதி நிலவவும் தளம்பலற்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்குமான இணக்கப்பாட்டை எட்டித்தொட்டிருக்கின்றார்கள் என்றும் சீனாவினுடைய காவல் பகுதி இருக்கின்ற பகுதியில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது. 2020 இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 24 பேர் மரணமடைந்தது தெரிந்ததே. இந்த பகுதியால் சீனாவினுடைய பட்டு வழி செல்லுகின்ற காரணத்தினால் பிரதேச ரீதியான சிக்கல்கள் இருந்து வந்தன. இது சுமூகமாக தீர்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவினுடைய எல்லை கண்காணிப்பு பகுதியில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் இராணுவ ராஜதந்திர உரையாடல்களின் பின்னதாக இது வெற்றிகரமான இடத்திற்கு வந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. சீனாவை போல பிரான்சும் இந்தியாவிற்கான ஒரு வழியை திறப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றது. ஐரோப்பா மத்திய கிழக்கு இந்தியாவினுடைய கதவை திறத்தல் என்கின்ற புதியதொரு வர்த்தகத்தை கொண்டு வரலாம் என்று பேசியிருக்கின்றது. இந்தியாவும் இந்த விடயத்தில் தன்னுடைய யோசனைகளை முன்வைத்திருக்கின்றது. இந்தியாவிலிருந்து பொருட்களை கொண்டு செல்வதற்கு இந்தியாவினுடைய திட்டம் IMEC என்று அழைக்கப்படுகின்றது. இது ரயில் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, எரிவாயு
குழாய்களை அமைத்தல் இணைய கேபிள்களினுடைய தொடர்பு என்று ஐரோப்பாவுடனான தொடர்பை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கின்றது. இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்க செங்கடல் பகுதியில் சற்று முன்னர் ஒரு பெருவெடி வெடித்திருப்பதாகவும் வெளிச்சம் பிரகாசமாக தெரிந்ததாகவும் கூறப்படுகின்றது. கப்பல்கள் ஏதாவது தாக்குதலுக்கு உள்ளாகினவா இல்லை ஆளில்லா விமானங்கள் சுட்டு தாக்கப்பட்டனவா தெரியவில்லை. ஏமன் நாட்டில் இருந்து 40 கடல் மைல் தொலைவில் இது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மறுபுறம் பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற போரில் கடந்த 24 மணி நேரங்களில் 67 பேர் மரணமடைந்ததாகவும் 29,313 பாலஸ்தீனர்களுடைய மரணம் உயர்வு கண்டு விட்டதாகவும் 63,333 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கடைசி செய்தி வெளியாகியிருக்கின்றது. பாலஸ்தீனம் காசா பகுதியில் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக இடைக்கால யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று அல்ஜீரியா கொண்டு வந்த பிரேரணையை அமெரிக்கா வீட்டோ மூலமாக தடுத்தது மிகப்பெரிய தவறு என்று சீனா கூறியிருக்கின்றது. இவ்வாறு தடுத்த காரணத்தினால் விவகாரம் மேலும் மோசமாக செல்லப் போகின்றது என்றும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துக்கான சீன பிரதிநிதி கூறியிருக்கின்றார். இதற்கு உதாரணமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு போர் தொடரும் என்றும் தங்களுடைய இலக்கை தொடாமல் தாங்கள் விடமாட்டோம் என்றும் வீர முழக்கமும் போட்டிருக்கின்றார். இதற்கிடையில் தென்சீன கடல் பகுதியில் நிலைமை மோசமடைந்து செல்லுகின்றது. ஆஸ்திரேலியா இனி தாமதிக்க முடியாது, தன்னுடைய கடற்படையினுடைய பலத்தை முன்பிருந்ததை விட இரட்டிப்பாக உயர்த்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 11.1 பில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 11 இருந்த ஆஸ்திரேலியாவுடைய கடற்படை கப்பல்கள் 26 உயர்த்தப்படுகின்றன. 2 உலக மகா யுத்தத்தின் பின்னதாக ஆஸ்திரேலியாவில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இதுபோல 6 ஆள் இல்லாமல் பயணிக்கின்ற கடல் ட்ரோன் கப்பல்களையும் உருவாக்க இருப்பதாக ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கின்றது. தென்சீன கடலில் சீனாவினுடைய மிரட்டல் உயர்ந்து வருகின்ற நிலையில் ஆஸ்திரேலியா இதற்கு தயாராகின்றது. அமெரிக்கா சீனா இடையே ஒரு முறுகல் வெடிக்குமாக இருந்தால் சந்திப்பதற்கு ஆஸ்திரேலியா இப்பொழுதே தயாராகின்றது என்பது இதன் கருத்தாகும். இதுபோல சீனாவினால் வரக்கூடிய ஆபத்துக்களை தடுப்பதற்காக தென்கொரியா ஜப்பான் போன்றனவும் தங்களுடைய கடற்படையை வலுவாக்கி கொண்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.